ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலியை குணமாக்க இந்த நாலு பொருட்களை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட மூட்டு வலி எல்லாமே காணாமல் போயிடும். அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆறு மூட்டுகளில் தான் அடிக்கடி வலி வரும். அது எந்த மூட்டு அப்படின்னா, முதல்ல முழங்கால் மூட்டு, அடுத்து இடுப்பு மூட்டு, அடுத்ததாக தோள்பட்டை மூட்டு, முழங்கை மூட்டு, கழுத்து மூட்டு, கணுக்கால் மூட்டு. ஸோ இந்த ஆறு மூட்டுகளில் யாருக்கு எப்போ என்ன மாதிரியான வலி வரும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு சட்டுன்னு அந்த இடத்துல வலி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு தைலத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். வலி எல்லாமே 10 நிமிஷத்தில் பறந்தே போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலியை ரொம்பவே எளிமையான முறையில் குணமாக்கக்கூடிய ஒரு ஹோம்மேட் ஆயுர்வேதிக் தைலம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த தைலத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ மூட்டு வலி வந்தாலும் இதை அப்ளை பண்ணாலே போதும். எந்த வகையான மூட்டு வலியாக இருந்தாலும், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்படின்னா எதிர்பாராத விதமாக அடிபட்டு அதனால் வந்த மூட்டு வலியாக இருந்தாலும் நிச்சயமாக குணமாகும். இப்போ அந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெயில் வலி நிவாரண பண்புகள் இருக்குது. அது வந்து நம்ம உடலில் வரக்கூடிய எல்லா விதமான வலிகளையும் வீக்கங்களையும் குணமாக்கும், குறிப்பாக மூட்டு வலியை. ஸோ 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் அதுவே உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் வருங்க. அதனால் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற 2வது பொருள் வந்து இஞ்சி. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியுமே மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட மூட்டு வலியை குணமாக்கி கொடுக்கும். அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் வந்து பூண்டு. 1 பூண்டு பற்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. 3 பூண்டு பற்களையும் நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மூட்டு வலியை குணமாக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸால் உண்டான மூட்டு தேய்மானத்தை தடுத்து மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் வலு சேர்க்கக்கூடியது. ஸோ பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நாம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் மூட்டு வலிக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது. கடைசியாக இது கூட நான் வந்து 4 கற்பூரவள்ளி இலை சேர்த்துக்கிறேங்க. இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஓமம் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது. ஆனால் சிலருக்கு கற்பூரவள்ளி இலை கிடைக்காது, அவங்க வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். கற்பூரவள்ளி இலையும் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க கற்பூரவள்ளி இலை. ஸோ இப்போ எண்ணெய் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு எப்போ மூட்டுகளில் வலி வருதோ அந்த டைமில் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மைல்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. வலியெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 நாளுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மூட்டு முட்டுக்கு வலி இருக்கவே இருக்காது. நீங்கள் 100 வயசுலையும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்ப் ஹெல்த் பியூட்டி ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணுமா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பெல் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.